வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயில் காலத்துக்கு இதமான ரொம்ப குளு குளுன்னு இருக்கக்கூடிய தர்பூசணி ஜூஸ் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நான் முதல்ல 2 பீஸ் வந்து தர்பூசணி எடுத்துருக்கேங்க. அந்த தர்பூசணியை வந்து சீட்ஸு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நீக்கலாம். என்னுடைய பழத்தில் வந்து சீட்ஸ் வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால நான் சீட்ஸ் கூட சேர்த்து தாங்க அரைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 400 கிராம் தர்பூசணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சீட்ஸ் ரொம்ப முத்தினதாக இருந்தால் நீங்கள் நீக்கிட்டு அரைச்சிக்கிங்க. ஏன்னா நான் ஃபில்டர் பண்ண போகிறதில்ல குடிக்கிறதுக்கு. அதனால் நான் 200 ml கூலிங் வாட்டர், 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி சார் எடுத்து, மிக்ஸி சாரில் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற 400 கிராம் தர்பூசணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட வந்து டேஸ்ட்டுக்காக 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நான் வந்து ஒயிட் சுகர் தாங்க ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டேன் 4 ஸ்பூன். அது கூட 200 ml கூலிங் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து வேணாலும் அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இதில் வந்து 2 பேர் குடிக்கிற அளவு இருக்குங்க. ஏன்னா தர்பூசணி பழம் ஏற்கனவே தண்ணி அதிகமாக இருக்கும், நம்ம அரைச்சா தண்ணியாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு சூப்பராக தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ஒரு கிளாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ கலர் பார்க்குறப்பே ரொம்ப செம்மையாக எம்மியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் உணர முடியும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் குடிக்கிறப்ப ஐஸ் க்யூப் சேர்த்து குடிச்சிக்கலாங்க. நான் ஒரு 4-5 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேங்க. சூப்பரான எம்மியான தர்பூசணி ஜூஸ் வந்து வெயில் காலத்துக்கு இதமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் செஞ்சு குடிச்சு பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.